இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா, நம்ம பிராவா பற்றி தான். சிஎஸ்கேக்காக இன்னும் எத்தனை வருஷம் விளையாடுவார், அது மட்டும் இல்லாமல் இது தான் பிராவாவோட கடைசி ஐபிஎல் நிறைய பேர் சொல்லிகிட்ருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி காற்று வாக்கில் ஒரு லைக்கை போட்டிருக்கேன் நண்பர்களே. பிராவா ஐபிஎல்ல பார்த்தீங்கன்னா ரெண்டு டீமுக்காக தான் விளையாண்டுருக்காரு. ஒன்று மும்பை டீம், இன்னொன்று சென்னை டீம். சென்னை டீம் தடை செய்யப்பட்ட போது தான் பார்த்தீங்கன்னா குஜராத்துக்கு அணிக்காக விளையாடினார். அது லிஸ்ட்லேயே கிடையாது. ஆனால் சென்னை டீமில் தான் மும்பை டீமை விட அதிகமாக விளையாண்டுருக்கு. பிராவோ 2011 இருந்து சிஎஸ்கேக்காக தான் விளையாண்டுட்டுருக்காரு. சிஎஸ்கேக்கு வந்த நாளில் இருந்தே சரி, பவுலிங்காக இருந்தாலும் சரி, பேட்டிங்காக இருந்தாலும் சரி, ஃபீல்டிங்காக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயுமே ஒரு செம்மையான கம்பேக் கொடுத்துட்டு இருந்தார் சிஎஸ்கேக்காக. இப்போ சொல்லணும் அப்படின்னா பவுலிங் உண்மையில் வேறு லெவல் அப்படின்னு தான் சொல்லியாகணும். கடைசி ஓவருக்கு 5 ரன்னாக இருந்தாலும் சரி, 3 ரன்னாக இருந்தாலும் சரி, அதை கட்டுப்படுத்தணும் அப்படின்னா பிராவோ தான். சிஎஸ்கேவிலே ஒரு மெயின் பவுலர் அப்படின்னா அது பிராவோ தான் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. கட்டாயமாக லாஸ்ட் ஓவருக்கு ஒரு 3 ரன் தேவை அப்படின்னாலும் கட்டாயமாக பிராவோ அந்த மேட்சை வின் பண்ணி கொடுப்பாரு சிஎஸ்கேக்காக. அப்படி நிறைய மேட்சை சிஎஸ்கேக்காக வின் பண்ணி கொடுத்தவர் தான் நம்ம பிராவோ. இது போல் சிறப்பாக செயல்பட்டு இருந்தால் நம்ம பிராவோ பார்த்தீங்கன்னா இப்போ 38 வயசு ஆகுது நம்ம பிராவோக்கு. சிஎஸ்கே நிர்வாகமும் கூட பிராவோக்கு வயசாகிடுச்சு, அவருக்கு மாற்று வீரராக பார்த்தீங்கன்னா நம்ம ஷாம் கரனை எடுத்திருந்தாங்க சிஎஸ்கேக்கு. அப்போவே பிராவோ ஓய்வுக்கு போக போகிறாரு அப்படிங்கிற மாதிரி செய்திகளும் வெளிவந்துட்டு இருந்துச்சு. பிராவோக்கு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேவில் இதுதான் கடைசி ஐபிஎல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது பார்த்தீங்கன்னா அதுக்கு காரணம் என்னென்னா, ஜேஎஸ்கே டீமில் பார்த்தீங்கன்னா நம்ம பிராவோவை எடுக்கிறதா இருந்தாங்க, ஆனால் எடுக்காமல் விட்டுட்டாங்க. இப்போ மும்பை டீமு தான் எடுத்திருக்கு. ஆனால் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்ம சிஎஸ்கே நிர்வாகம் நம்ம பிராவோவை வெளியிட போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி செய்திகளும் வெளிவந்துட்டு இருந்துச்சு. இதுக்கு காரணம் முக்கியமாக பார்க்கப்படுறது அவரோட ஏஜ் தான். அதாவது திறமை எல்லாமே வேறு லெவலில் இருக்குது அவர்கிட்ட, ஆனால் அவருக்கு வயசாகிட்டு போகிறதுனால அவருக்கு மாற்று வீரராக சிஎஸ்கேவில் ஒரு பிளேயரை செட் பண்ணணும் அப்படிங்கிற நிலைமைக்கு நம்ம சிஎஸ்கே நிர்வாகம் தள்ளப்பட்டிருக்காங்க. இதன் காரணமாக நம்ம பிராவோக்கு இதுதான் கடைசி ஐபிஎல்லாக இருக்கும் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. அதாவது 2023 தான் நம்ம பிராவோ சிஎஸ்கேக்காக விளையாட போகிற கடைசி ஐபிஎல் அப்படின்னு சொல்லப்படுது. நான் என்ன நினைக்கிறேன்னா, பிராவோ கட்டாயமாக 2023 கட்டாயமாக இருப்பார். ஆனால் அதுக்கப்புறமா 2024 விளையாடுறதுக்கு அதிக சான்ஸ் இருக்குது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் இந்த 2 சீசனுக்குள்ளே நம்ம பிராவோ வெளியேறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பிராவோக்கு மாற்று வீரராக எத்தனை பேர் வந்தாலும் சரி, எத்தனை இளம் வீரர்கள் வந்தாலும் சரி, பிராவோ போல் செயல்பட முடியாது அப்படின்னு தான் நான் அடித்து சொல்வேன். நம்ம பிராவோக்கு சிஎஸ்கேவில் எந்த சீசன் கடைசி ஐபிஎல்லாக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருங்க நண்பர்களே.